வணக்கம், வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட். சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த வழிபாட்டு நாள். சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா தடைகளையும் கெட்ட பலன்களையும் பெருமாள் நமக்கு நீக்கி தருவார். புரட்டாசி நாளே எல்லாருக்கும் ஞாபகத்தில் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் நாமம். அந்த நாமம் எப்படி வரையிறது? நாம கட்டிய நல்ல தண்ணியில் குழச்சி எடுத்துக்கிட்டு ஒரு துளசி குச்சியை வச்சு அதை நெத்தியில் இந்த மாதிரி நாமமாக போடணும். நடுவில் திரிசனத்தை குழைச்சி ஒரு நீளமான ஒரு கோடு வரையணும். இதில் பாதம் வச்ச நாமம் பாதம் வைக்காத நாமம்னு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி இது போடுவாங்க. நாங்கள் எப்பொழுதுமே பாதம் வச்ச நாமம் தான் போடுவோம். இது வடகலை தென்கலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதில் ஒரு பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. நம்ம சாதாரணமாகவே வந்து ஒரு விளக்கு வச்சாலும் அடியில் ஒரு தட்டு வச்சு வைப்போம் இல்லையா, அது மாதிரி பெருமாளோட பாதத்தை வரைகிறது தான் நாமம். அந்த நாமத்தை வெறுமனே வரையலாமல் அடியில் வந்து ஒரு தாமரை மலர் மாதிரி வச்சு வரைகிறது தான். புரட்டாசி மாதங்கிறது புண்ணியம் நிறைஞ்ச மாதம். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லாட்டாலே சரி, பெருமாளோட பேரை சொல்லி வழிபட்டாலே நமக்கு புண்ணியங்கள் சேரும். கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டாலே அங்கே நம்மளை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் ஓடோடி வந்துடுவார். அவரோட லக்ஷ்மி தேவியும் வந்துடுவாங்க, அவரோட தங்கை சக்தியும் வந்துடுவாங்க. சக்தி இருக்கிற இடத்துல சிவனும் உண்டு. திருப்பதி போனால் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கவங்க திருப்பதி போகாதீங்க, நீங்கள் ஏழை ஆகிடுவீங்க, கடனாளி ஆகிடுவீங்க இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. கடவுள் எப்போதுமே யாரையுமே வந்து தண்டிக்கவே மாட்டார், அதுவும் அவரை நம்பி வந்துட்டவங்க அப்படின்னும்போது கைவிடவே மாட்டார். திருமலைக்கு போய் வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். அதுக்கு இணையானது தான் மாவிளக்கு வழிபாடு. மாவிளக்கு இருக்க இடத்துல பெருமாள் தானாகவே வந்து அமர்ந்துருவார். அந்த பச்சரிசியும் வெள்ளத்தையும் வச்சு குழச்சி செய்கிற அந்த மாவிளக்கு திருமலையாகவும் அதில் நெய்யை விட்டு லக்ஷ்மியை கடாட்சத்தை வச்சு அதில் ஒரு பஞ்சத்திரி போட்டு அதில் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் பெருமாள் எழுந்தருளி நம்ம வழிபடுறது தான் மாவிளக்கு வழிபாடு. பெரும்பாலும் குலதெய்வம்ங்கிறது சிவன், பார்வதி, முருகர், பெருமாள் இவங்களோட அவதாரத்தில் ஒருத்தராக தான் இருப்பாங்க. சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாது, அவங்க முருகரையும் பெருமாளையும் தான் குலதெய்வமாக வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க சனிக்கிழமையில் பெருமாளை குலதெய்வமாக நினச்சி வழிபடுறது குலத்தை வாழ வைக்கும். நம்ம மனசுக்கு அமைதியையும் நம்ம வீட்டு கஷ்டத்தையெல்லாம் நீக்கி வறுமையெல்லாம் நீக்கி நம்மளுக்கு செல்வ செழிப்பையும் ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் பெருமாளுக்கு வந்து இந்த மாவிளக்கு வழிபாடு. பெருமாளோட மனசை குளிர வைக்கிறதுக்காக தான் பானகம் படைக்கிறது. படையல் முடிஞ்சதும் அந்த மாவிளக்கையும் பானகத்தையும் நாம் பிரசாதமாக எடுத்துக்குவோம். அது நம்ம உடம்புக்கு நிறைய ஆரோக்கியங்களை தரக்கூடியது. நல்ல சுத்தமான தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ரெண்டு ஏலக்காய், நல்ல சுத்தமாக கழுவி அலசின துளசி இலைகள், வெள்ளம், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், எலுமிச்சை பட சாறு, இதெல்லாம் சேர்ந்து கலந்து வைக்கிறது தான் பானகம். மாவிளக்கு பண்ணும்போது நல்ல பச்சரிசி எடுத்து சுத்தமாக கழுவி நல்லா காய வச்சுட்டு அதை அரைக்கும் போதே அதில் கொஞ்சமாக ஏலக்காய் சுக்குப்பொடி சேர்த்து அரைச்சிட்டு அந்த மாவில் வெள்ளத்தை கலந்து நம்ம கை சூட்டோடு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நெய் விட்டு இல்லாட்டி கொஞ்சம் பால் விட்டு இல்லாட்டி தண்ணி விட்டு பிசைஞ்சு அழகான மாவிளக்காய் உருவாக்கிக்கணும். உருவாக்கின அந்த விளக்கில் நடுவில் நெய் விட்டு நிரப்புறதுக்கு கொஞ்சமாக குழி உருவாக்கிட்டு அதில் நெய்யை விட்டு நிரப்பிட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுக்கு நாமம் வைக்க விருப்பம் இருக்குன்னா முன்னாடி நாமம் வரைஞ்சி விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே பண்ணணும். நம்ம உருவாக்கின அந்த மாவிளக்கை ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சு துளசி மலர்கள் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு 5 ரூபாய் நாணயம் தேங்காய் உடைச்சி வைக்கணும். இன்னைக்கு நான் தேங்காய் உடைச்சி வைக்கல. கூடுதலாக பெருமாளுக்கு பிஸ்தா பாதாம் முந்திரி இதை வந்து கொஞ்சம் கலவையாக கலந்து பிரசாதமாக வச்சுருக்கேன். இந்த வழிபாட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுமே நமக்கு அறிவியல் பூர்வமாக நல்ல மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியது தான். புராண கதையில் ராவணனோட மகன் இந்திரஜித் அவர் லக்ஷ்மணர் மேலே நாகபாசத்தை எழுதிருவார். கருடர் இருக்கார் இல்லையா, அவர் திருப்பார்கடலில் சுவேத தீவுன்ற இடத்துலேருந்து வெள்ளை பாறைகளால் உருவாயிருந்த அந்த நாம கட்டிகளை எடுத்துட்டு வந்து லக்ஷ்மணரை பாதித்த அந்த நாகபாச கட்டை உடைப்பாரு. அவ்வளோ உயர்ந்தது நாம கட்டிகள். அதாவது
வெள்ளை பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த பாறையில உடைச்சு அதை தூளாக்கி அதை தண்ணியோட கலந்து குழைச்சு அந்த தண்ணி எல்லாம் அப்படியே சூரிய ஒளியில வத்த விட்டு அடியில நம்மளுக்கு வீழ்படிவாய் கிடைக்கக்கூடிய அந்த பொருள் தான் நாமக்கட்டி. அது பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குன்றதுனால அதை நம்ம நெத்தியில் கோடாக வரையும் போது நமக்கு உடம்புக்கு நல்ல தேவையான கால்சியம் சத்தை கொடுக்கும். சேம் டைம் நமக்கு வயிற்றுக்கு வலி இருக்குது அப்படின்னும்போது நம்ம தொப்புளை சுற்றி நாமக்கட்டி போடுறதும், நமக்கு உடம்புல உஷ்ணம் அதிகமாகிடுச்சு அப்படின்னும்போது நம்ம கால் கட்டை விரல்கள்லையோ கை கட்டை விரல்கள்லையோ அந்த நாமக்கட்டியை தடவிக்கிறதும் நம்ம உடம்புக்கு குளுமையை கொடுக்கும். வயிற்றுல நாம கட்டி போறதுனால மலச்சிக்கலும் சரியாகும். இது முகத்துல நம்ம எடுத்து போடும்போது முகத்துல சூட்டுனால வரக்கூடிய பருக்கள்லாம் குணமாகும். தொடர்ந்து நம்ம நாம போட்டுக்கிட்டே இருக்கும்போது எலும்புகள்லாம் பலமாகும், நரம்பு மண்டலத்திலோட ஆரோக்கியம் சீராகும். நாம கட்டியை உபயோகம் பண்ணி போடுற அந்த ரெண்டு கோடு பெருமாளோட பாதத்தையும், நடுவுல நம்ம போடுற சிவப்பு நிற அந்த திருசன கோடு மகாலட்சுமியையும் குறிக்கும். புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமையில முக்கியமா நம்ம கோலம் போடும் போதும் சங்கு நாமம் சர்க்கரம் இது மூணுத்தையும் வரைஞ்சு, இது வந்து பூஜை அறையில மட்டும்தான், நம்ம கால்படாத இடத்துல மட்டும்தான் வரையணும். இதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். புரட்டாசி மாசத்துல முக்கியமா நம்ம சனிக்கிழமையில துளசி வழிபாடு பண்றது நல்லதுன்றதுனால நான் துளசி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இன்னும் தொட்டி வாங்கிட்டு வரல, தொட்டி வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் துளசி அதில் பிரதிஷ்ட பண்ணணும். பெருமாளுக்கு உகந்த லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய அந்த துளசியுமே நமக்கு பல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதான், இது எல்லாருக்குமே தெரியும். அதனால இன்னைக்கு வாங்கிட்டு வந்த துளசியை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு அதுக்கும் ஒரு பூஜை பண்ணியாச்சு. நாங்கள் புரட்டாசி தலிகை மூணாவது வாரம்தான் போடுவோம். அதுவரை ஒரு ஒரு புரட்டாசி சனிக்கிழமைக்கும் ஒரு ஒரு வழிபாடு பண்ணிக்குவோம். மாவிளக்கு ஏற்றி சாம்பிராணி காட்டி தசாங்கம் காட்டிட்டு கற்பூரம் காட்டிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற பெருமாளோட நாமத்தை சொல்லிட்டு பூஜையும் நிறைவு பண்ணிட்டோம். மாவிளக்கையும் பானகத்தையும் பிரசாதமாக எடுத்துக்கிட்டோம். இந்த புரட்டாசி மாசத்துல திருப்பதிக்கு போயிடணும்னு ஒரு ஆசை இருக்கு, அதுக்கு பெருமாள் தான் வழி காட்டணும். சீக்கிரத்திலேயே ஒரு தொட்டி வாங்கிட்டு வந்து துளசியை பிரதிஷ்ட பண்ணி எப்படி துளசி வழிபாடு பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மன நிறைவை கொடுத்துருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது வீக்லி அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் வரும், அதில் நிறைய பேர் லைக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இந்த பூஜை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.